நம்ம ஷாருக் கானுக்கு ஓம் சாந்தி ஓம் டான் படங்களுக்கு பிறகு ஒரு பெரிய லெவலில் பிளாக் பஸ் ஹிட் ஆகலை அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. எல்லாரும் சொல்லுவாங்க மை நேம் இஸ் கான் ஹிட்டு தானே, அப்புறம் வந்து சென்னை எக்ஸ்பிரஸ் ஹிட்டு தானே அப்படின்னு, அதெல்லாம் ஹிட்டு தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் பெரிய லெவலில் பிளாக் பஸ்ஸர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஹிட் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம அட்லி அவர்கள் ஷாருக் கான் வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது கடுமையான விமர்சனம்லாம் வந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் கேலி பண்ணாங்க. என்னென்னா, எப்பா ஷாருக் கானோட அந்த சக்தே இந்தியா படத்தை தான் அப்படியே காப்பி அடித்து பிகில் பண்ணார், இந்த லட்சத்தில் ஷாருக் கான் எப்படி ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னாங்க. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி ஷாருக் கான் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த படம் தான் ஜவான். ஆனாலும் கூட வழக்கம் போல் காப்பி குற்றச்சாட்டு, கதை திருட்டு குற்றச்சாட்டு, அட்லி ஓவராக பட்ஜெட்டை இழுத்து விடுறாருன்னு குற்றச்சாட்டு, இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இந்த படத்தின் மூலம் ஷாருக் கான் ஏண்டா அட்லியை கமிட் பண்ணும் அப்படின்னு கண்டிப்பாக புலம்புவார் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நடந்தது என்னவோ அதுக்கு அப்படியே உள்டாவா? ஏன்னா ஷாருக் கான் சொன்ன மாதிரி அவர் நினச்ச மாதிரியே ஒரு ஹிட்டு படம் தேவை அப்படிங்கிறதையும் மீறி இந்த படத்தோட அவுட்புட்டை பார்த்த ஷாருக் கான் அவர்கள் மிரண்டே போயிட்டாராம். இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்த மற்ற பாலிவுட் மாஸ் ஹீரோக்கள் எல்லாருமே ரொம்பவே மிரண்டு போயிட்டாங்க, அசந்து போயிட்டாங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இதில் தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன கேமியோ பண்ண போகிறத தகவலாக வந்துச்சு. ரெண்டு பேரும் ஷூட்டிங்கை போய் பார்த்துக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. ஆனாலும் கூட அவர் நடிக்கலை அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போது அந்த உண்மை தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த ஜவான் படத்தில் போலீஸாக ஒரு கேமியை பண்ணியிருக்காராம். ஸோ ஷாருக் கானும் தளபதி விஜயும் வர அந்த ஒரு சீன் தியேட்டர் வந்து வேறு லெவலில் ஆரவாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தமிழில் ஷாருக் கானுக்கும் மிகப்பெரிய ரசிகோட்டம் இருக்குது, பாலிவுட்டில் தளபதி விஜய்க்கும் மிகப்பெரிய ரசிகோட்டம் இருக்குது. ஸோ ரெண்டு பேர் வர சீனுக்கு வந்து நிச்சயமாக இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா தியேட்டர்ஸும் அதிரும் அப்படின்னே சொல்லலாம்.